ஸ் வெ்கம் டு அண்ட் பியூட்ரி டிப்ஸ் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு இட்டாலியன் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பாஸ்தா நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இப்போது ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் பாஸ்தா எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு கிளாஸ் பாஸ்தா எடுத்துருக்குறோம் ஸோ ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஏன் பாஸ்தாவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோன்னா அப்போ தான் பாயில் பண்ணும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாயில் ஆகும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சிக்ஸ் மினிட்ஸ் பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணுங்கள் இப்போது சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாஸ்தாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வந்திருக்குன்னு ரெண்டு கப் மில்க் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் கேப்சிகம் கேரட் நல்லா சாப் பண்ணுது மூணு ஸ்பூன் மைதா மூணு ஸ்பூன் பட்டர் சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் பெப்பர் பவுடர் சால்ட் கார்லிக் நாலு நல்லா சாப் பண்ணது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணியிருக்க கார்லிக் ஆனியன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது ஒன் பை ஒன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபைனாக சாப் பண்ண கேரட் கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சார்டட் பண்ண வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரும் இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு இப்போது மூணு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ ரெண்டு கப் மில்க் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கலந்து விடுங்க க்ளம்ப்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க நல்ல திக்கான பதத்துக்கு ஒயிட் சாஸ் வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியான பதத்துக்கு வரணும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது சார்டட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாஸ்தா வெஜிடபிள் ஒயிட் சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமி டெக்ஸராக இருக்குன்னு இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காஞ்ச மிளகாவை வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பீஸா வாங்கும் போது கூட உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தருவாங்க நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ்டு ஹர்ப் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்தது போல நீங்க கூட்டலோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தான் சூப்பராக ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இது கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா மேலே சீஸ் நீங்கள் துருவி விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்கள் சாய்ஸ் தான் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய பிடிக்கும்னா கூட நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட செஞ்சு சாப்பிடலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இட்டாலியன் ஒயிட் சாஸ் பாஸ்தா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாஸ்தா பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உப்மா மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒயிட் சாஸ் சாஸ் பாஸ்தா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம்